ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து நம்ம பல பதிவுகள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த நாயன்மார் பதிவும் அதில் ஒன்று. இன்றைக்கு நாம் கூற்றுவ நாயனாரை பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஆர் கொண்ட வேர்கூற்றன் கலந்தை கோன் அடியேன் அப்படின்னு சுந்தரமூர்த்தி நாயனாராலே பாடப்பட்ட அழகான நாயன்மார் இந்த நாயன்மார். திருக்களந்தை அப்படிங்கிற திருத்தலத்தில் அவதரித்தவர், களப்பாளர் மரபில் வந்தவர் இந்த கூற்றுவ நாயனார். இந்த கூற்றுவ நாயனாரினுடைய இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு அடியாரினுடைய வாழ்க்கையோடு அரசருடைய வாழ்க்கை இணைந்த ஒரு அழகான வாழ்க்கை. பொதுவாக அரசர்கள் அப்படின்னாலே அந்த அரசர் இன்னொருத்தரை வெற்றி கொள்ளுகிற போது அந்த வெற்றி அப்படிங்கிறத வைத்து தான் அவர்களுடைய வீரம் அப்படிங்கிறது தீர்மானிக்கப்படுகிறது இல்லையா. ஒரு குறுநீள மன்னராகவே வாழ்ந்து கொண்டிருந்த இந்த மரபிலிருந்து ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தையே இவர் உருவாக்கியவர் கூற்றுவ நாயனார் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. ஆம், சேரர்களை வென்று, சோழர்களையும் வென்று, பாண்டிய மன்னர்களையும் வென்று எல்லாருக்கும் தனிப்பெரும் தலைவனாக இந்த கூற்றுவ நாயனாரே விளங்கினர். இப்படி மிக உயர்ந்த ஸ்தானத்தை பெற்றவர் ஆட்சி செய்கின்ற போது அதற்கு அப்படின்னு உண்டான ஒரு குடை இருக்கணும் இல்லையா. ஒரு மன்னர் அப்படின்னா அந்த மன்னனுக்கு அழகு மணிமுடி, அந்த மணிமுடியோடு தான் ஆட்சி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறார் கூற்றுவ நாயனார். வெல்ல முடியாத படைகளை வென்றது அப்படிங்கிறது ஒரு சிறப்பாக இருந்தால் கூட எந்த முடியை ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிறதுல இப்போ ஒரு கேள்வி வந்தது. அதில் அவருக்கு விருப்பம் எது தெரியுமா, சோழர்களின் முடி மீது தான் ரொம்ப விருப்பம். ஏன் சோழர்களின் முடி மீது அவ்வளோ ஒரு விருப்பம் அப்படின்னா, அந்த சோழர்களினுடைய முடி எங்கே இருக்குன்னா தில்லை நடராஜர்கிட்ட இருக்கு. அதை யார் சூட்டக்கூடிய தன்மை படைத்தவர்கள்னா அங்கே இருக்கக்கூடிய தீட்சதர்கள் தான். அந்த சோழர்களினுடைய முடி சூட்டக்கூடிய அந்த மணிமகுடத்தை தீட்சதர்கள் கையால் தான் சூடிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுல அவருக்கு ஒரு அலாதி பிரியம், அலாதி விருப்பம் இருந்தது. அந்த விருப்பத்தை அவர் என்ன பண்ணார், அங்கே இருக்கிற தீட்சதர்கள் கிட்ட தெரிவித்தார். அங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. என்ன பிரச்சனை அப்படின்னா, சோழ மன்னர்களை தவிர, அதாவது சோழரின் பரம்பரையில் வந்த மன்னர்களை தவிர வேறு யாருக்கும் பட்டம் சூட்டுகின்ற உரிமையோ அல்லது அந்த மணிமகுடத்தை தருகின்ற உரிமையோ தீட்சதர்களுக்கு கிடையாது. இவர் எல்லாத்தையும் வென்ற ராஜா வந்து எனக்கு பட்டம் சூட்டுங்கன்னு சொல்கிறாரு, இவங்களால் அதை எப்படி இல்லைன்னு மறுக்க முடியும். ஆனாலும் நீதிநெறி தவறாது தங்களுக்கென்ன இறைவன் உத்தரவு பிறப்பித்தாரோ அந்த உத்தரவுப்படி வாழ வேண்டும் அப்படின்னு தீர்மானம் பண்ண தீட்சதர்கள் எல்லாருமா ஒன்று சேர்ந்து தங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மரபினர்கிட்ட மட்டும் அந்த மணிமகுடத்தை கொடுத்துட்டு, இந்த மணிமுடியை நீங்கள் பத்திரமாக வச்சு பாதுகாத்து கொள்ளுங்கள், சோழர் பரம்பரையில் வருபவருக்கு மட்டுமே மணிமுடி சூட்ட வேண்டும் என்கின்ற அந்த விஷயத்தை மறவாதீர்கள் அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லிட்டு மற்ற எல்லாரும் நடராஜரை வழிபாடு பண்ணிட்டு நேர அங்கிருந்து புலம்பெயர்ந்து சேர மன்னனிடத்திலே போய் சரணடைந்து விட்டார்கள். சேர நாட்டுக்கு போயாச்சு. இது தெரிந்தது கூற்றுவ நாயனார் ரொம்ப வருத்தப்பட்டார். அடடா, தீட்சதர்கள் இப்படி மனம் வருந்தி செல்லுவதற்கு நான் காரணமாகிவிட்டேனே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்ட அவர், இனிமேல் இந்த முடியை நாம் சூட்டிக்கொள்ள கூடாது, இந்த முடி நமக்கு வேண்டாம், இறைவன் என்னை அங்கீகரித்தால் அந்த முடியே எனக்கு போதும் அப்படின்னு தீர்மானம் பண்ணினார். நேராக நடராஜ பெருமான் கிட்ட போனார். பெருமானே, நீ எனக்கு தலைவன், நான் உனக்கு தொண்டன். உலகத்தையே வென்றாலும் எல்லாரும் என்னை தலைவன் என்று புகழ்ந்தாலும் நான் உன் அடிமைதான், நீதான் எனக்கு ஆண்டான், நீ என்னை ஏற்றுக்கொள்கிறாயா, இவர்களெல்லாம் மனம் வருந்தும்படி நான் நடந்து கொண்டேன், எனக்கு இந்த முடி இனிமே தேவையில்லை, நான் இந்த நாட்டை ஆளணும்னா முடி இல்லாமல் ஆள முடியாது, அப்போ எனக்கு முடியாக ஒரு பொருளை நீ தரணும் அப்படின்னு நடராஜ பெருமான் கிட்ட விண்ணப்பம் பண்ணார். என்ன பொருள் தெரியுமா, இறைவனுடைய திருவடியை என் சென்னி மீது முடியாக சூட்டி எனக்கு அருள் புரிய வேண்டும் என்று இறைவன் கிட்ட விண்ணப்பம் பண்ணார். பலருக்கும் இப்படி ஒரு யோசனை வராதுங்க, ஆனால் இந்த அடியாருக்கு ஏற்பட்டது. இறைவனுடைய திருவடியை என்னுடைய முடி மீது சூட்டினீங்கன்னா அதுவே நான் முடியாக பாவித்து அரசாண்டு கொள்கிறேன் அப்படின்னு எம்பெருமான் கிட்ட விண்ணப்பம் பண்ணினார். கேட்டவருக்கு கேட்ட வரத்தை இல்லைன்னு சொல்லாமல் கொடுக்குறவர் இல்லையா நடராஜா. கருணையின் பிம்பமாக விளங்கக்கூடிய நடராஜ பெருமான் கூற்றுவ நாயனார் கேட்டது போலவே தன்னுடைய திருவடியை அவருடைய முடிமேல் சூட்டி அவரை மன்னராக அங்கீகாரம் செய்து கொண்டார். அப்படி நடராஜருடைய திருவடி சூட்டப்பட்டது அவருடைய அந்த அற்புதமான திருத்தலை அப்படின்னும் போது
எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு ஆச்சரியத்தை நமக்கு ஏற்படுத்தது இல்லையா. அன்று முதல் அதையே தனக்கு முடியாக கொண்டு ஆட்சி செய்ய ஆரம்பித்தார். வேறு மணிமுடி சூடிக்கொள்வதற்கு அவர் விருப்பப்படவே இல்லை. அவருடைய ஆட்சி காலத்தில் பல மாற்றங்களை கொண்டு வந்தார். அதாவது ஆலயத்தினுடைய பராமரிப்பு. இன்னைக்கு நாம் ஒரு கோவிலுக்கு போனோம்னா அந்த கோவில் எப்படி பராமரிக்கிறது, அந்த கோவில் எப்படி வழிபாடு நடத்துறது, அந்த கோவிலுக்கான மானியம் அதாவது செலவுகள் எங்கிருந்து வருவது, இதற்கான ஒரு முறை அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, இது கூற்றுவ நாயனாரினுடைய காலத்தில் மிக முறைப்படுத்தப்பட்டது. ஆலயங்களில் திருவிழாவுக்கு என்ன தேவை, அதுக்கு உபயகாரர்களை எப்படி வர வைக்கணும், கோவிலுடைய நிலங்கள்லேருந்து வருமானத்தை எப்படி வர வைக்கணும், ஆலயத்தை எப்படி செப்பனிடணும், அங்கே இருக்கிற பணியாளர்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு தன்னுடைய வாழ்நாளில் இதை எல்லாத்தையும் ஒரு செம்மைப்படுத்தி வைத்தவர் இந்த கூற்றுவ நாயனார் அப்படின்னே சொல்லலாம். ஆக சிவபெருமானுடைய அருளை பரிபூர்ணமாக பெற்று நாட்டையே தனக்கு வசமாக்கி கொண்டு ஊரையாளும் மன்னனாய் இருந்தால் கூட எம்பெருமானுடைய திருவடிதான் தனக்கு உயர்வு அப்படிங்கிறத பெரும் கருணையோடு நமக்கு காட்டிய நாயனார் இந்த கூற்றுவ நாயனார். ஆடி மாதம் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்தின் அன்று எந்த நடராஜ பெருமானின் திருவடி தன்னுடைய சென்னி மீது சூட்ட வேண்டும் என்று விருப்பப்பட்டாரோ அந்த நடராஜ பெருமானினுடைய திருவடி நிழலிலேயே இரண்டர கலந்தார். எம்பெருமான் அவரை உள்ளன்போடு ஏற்று அருள் புரிந்தார். இது போன்ற நாயன்மார்களினுடைய வரலாறுகளை நம்ம பார்க்கிற போது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஆணவமும் கொஞ்சம் குறையணும். ஒரு நாட்டுக்கே நான் ராஜா, நான் மணிமடி இல்லாமல் இருக்க மாட்டேன், அப்படி இருக்க மாட்டேன், இப்படி இருக்க மாட்டேன், ஒன்றும் இல்லை. நினைச்சார், விருப்பப்பட்டார். ஆனால் அதனால் ஏற்பட்ட விளைவு அவருக்கு மனதில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. மணிமுடியை தூக்கி போட்டார். இறைவன் திருவடியே போதும் அப்படின்னு அந்த திருவடி பேற்றை விரும்பியதனால்தான் இன்றைக்கும் அவரை நாம் ஒரு நாயன்மாராக வழிபாடு பண்ணுறோம். இல்லைன்னா யாரோ ஒரு ராஜா, எத்தனையோ ராஜாக்கள் இருந்தாங்க, அந்த ராஜாக்களில் இவரும் ஒரு ராஜா அப்படின்னு போயிருப்பார். இது போன்ற அடியார்களின் வாழ்க்கையை சிந்திக்கும் போது இந்த மாதிரி வாழ்க்கைக்கு உண்டான நலன்களை நாம் எடுத்துக்கணும். இது போன்ற பல நல்ல பதிவுகளை தொடர்ந்து நீங்கள் அறிந்து கொள்ள நம்முடைய ஆத்மஞான மயம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நண்பர்கள், உற்றார் உறவினர்கள்னு எல்லோருக்கும் இந்த மாதிரி நல்ல பதிவுகளை எல்லாம் பகிர்ந்து கொள்ளுங்கள். குழந்தைங்கள்லாம் இந்த நாயன்மார்கள் வரலாறு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய சரி தவறுகள் என்னன்னு புரிய ஆரம்பிக்கும். மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி. நன்றி, வணக்கம்.